ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோக்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தைப்பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லாங் பீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 செடிக்கு மேலே கொஞ்சம் நெட்டு வச்சுருக்கேன் லாங் பீன்ஸ். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டக்காயின்னு சொல்லும் இல்லைங்களா, அதுதான் பச்சை கலரு. இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவப்பு கலர் அவரைக்காய் தான். நிறையாவே பார்த்திங்கன்னா எல்லாம் முத்தி இருக்கு. என்ன காபோ, உட்காந்துக்க நீ அதுலையே, இனியா உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ, மேலே இருக்கு பிடிச்சிட்டு தள்ளுற தளிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. போன டைம் வந்து அறுவடை பண்ண கொஞ்சமாக தான் இருந்தது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குது. டேஸ்ட்டு நார்மல் அவர மாதிரியே தான் இருக்குது. நம்ம செடி அவரையில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா முதல் டைமு இன்றைக்கி அறுவடை பண்ணுறது, சாரி சமைச்சு சாப்பிட்டாச்சு. இது செகண்ட் டைமு இன்றைக்கி அறுவடை பண்ணுறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிள்ளி எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலிருந்து அரும்புகள் வரும். இதுலேயே பார்த்திங்கன்னா இதிலிருந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அந்த இந்த கனவுலையே பார்த்திங்கன்னா மொக்கு வச்சு இதிலிருந்து பூ பூத்து பிஞ்சு வைக்கும். நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து வராது. கொண்டாம்மா அதே கொண்டா. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் விதை தெரியல. இந்த மாதிரி விதை தெரிகிறதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முத்திருச்சுன்னு அர்த்தம். உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. செடி வந்து இந்த அழகு செடி முன்னாடி நெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து மேலே படர விட்டுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா எத்தாமல் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர் போட்டு பொறிச்சிட்டு கடைசி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன். உண்டாமா இன்னைக்கு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. ஆமாம், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைப்பட்டத்துக்காக இப்போ தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை தான். இந்த ரவுண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழலடியாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, கூடவே பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்து நிழல் எல்லாமே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பாதி நேரம் வெயில் அடிக்கும், பாதி நேரம் பார்த்திங்கன்னா நிழல் அடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு விட்டுருக்கேன். நான் வந்து சீட்லிங் ட்ரேவெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. இப்படியே மண்ணிலேயே பார்த்திங்கன்னா விதைகளை விதைச்சிட்றது. தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா எடுத்து நட்டிடுவேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த லாங் பீன்ஸ் வந்து கொஞ்சம் நெட்டு வச்சுருக்கு. அப்படியே இந்த செம்பருத்தி செடி மேலே கொஞ்சம் படர விட்டுக்கலாம் இல்லைங்களா, அதனால் இங்கே ஒன்று சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி நெட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 நாள் ஆச்சு, முள்ளங்கி கொஞ்சமாக போட்டு விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செடியில் ஒரே ஒரு வரி கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா இதில் பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கு. பூக்கள் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் நிறைய பூத்துருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூத்துருக்கு. ஒரே ஒரு பிஞ்சு தான் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இன்னும் அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் பிஞ்சுகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போவுமே பார்த்திங்கன்னா தைப்பட்டத்துக்கு இந்த பரங்கிக்காய் எல்லாமே வந்து விதைக்கலாம். இது பார்த்திங்கன்னா செடி அவரை. மழைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக எல்லாம் காஞ்சிருக்கு பாருங்கள். மழை பெஞ்சு மழை பெய்யறது அப்புறம் வெயில் அடிக்கிறது இதே மாதிரி அந்த பூக்கள் வந்து வைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னா விழுந்துடும். இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. செடி மட்டும் உயிரோடு இருக்குது, அவ்வளோதான். இது பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த பூக்கள் இந்த அரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா நின்றுச்சு அப்படின்னா விட்டுறல இல்லைன்னா இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம தைப்பட்டத்துக்காக வந்து சுத்தம் பண்ணணும்.
இது பார்த்தீங்கனாலே அதே சிவப்பு கலர் பட்டை எவரை தான் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு வச்சுருக்கு. இந்த அரும்பு எல்லாமே காயா மாறினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதில் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாகவே எல்லாமே அரும்பு தான். ஒவ்வொரு கனவுலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொக்கு அரும்பு அவ்வளோ இதாக இருக்குது. குட்டி பார்த்திங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு படந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவுக்கே படந்திருக்க மாட்டேங்குது. நல்லா பார்த்தீங்கன்னா படந்துருச்சு. வேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. கொடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படந்துருக்கு. நல்லா வந்து படறதுக்கு நல்லா எசவாக இருக்குங்காட்டி நல்லா படந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் தண்ணி நிற்கிது. அதனால எல்லாமே உள்ளே போக முடியாது. கொஞ்சம் எல்லாமே குறை ஏறிடுச்சு. மழை பெஞ்சங்காட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் உரம்பெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லா விழுதுலேயுமே பார்த்தீங்கன்னா அரும்புகள் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகா மட்டும் வேணும் சமையலுக்கு. கொஞ்சம் அன்றைக்கி பொறிச்சது பார்த்திங்கன்னா எல்லாம் தீந்துருச்சு. இல்லை பாருங்கள் எத்தனை தான் அரும்பு வச்சுருக்குன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காயாக மாறினா ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். நீ இது ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா இது பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ரொட்டோவேட்டர் போட்டு வெட்டிடுவோம். ஈரம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. மழை வந்து தண்ணி நிற்கிறதுனால அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்குது. அதனால் அந்த தண்ணி வந்து இந்த சைடு வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போக முடியல. வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக நட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் காய்ச்சி முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் பொறிச்சிக்கலாம். இனி எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஓட்டி விடத்தான் போகிறோம். ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈர காஞ்சிருச்சுன்னா வெயில் அடிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு 5-6 நாளையில் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டிடுவோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பொறிச்சு வச்சுட்டு அப்படின்னா காம்பு எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். அழுகும் அழுகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமும் பழுக்காது. இந்த காம்பை கிள்ளிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாலாம் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. கிலோவே பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு போகுது. நம்ம ஒரு 2 டைம் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சிறுசாயிருது. அதனால் பார்த்திங்கன்னா விலை அந்தளவுக்கு போகிறதில்ல. ஒரு முதல் காய் அப்புறம் ஒரு 2வது டைம் அந்த மாதிரி பொறிச்சோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலை வந்து காயும் வந்து சிறுசாயிருது. அப்புறம் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ 40 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா 15 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அந்தளவுக்கு போயிடுது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு வரும். அப்புறம் நம்ம ஓட்டுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா காடெல்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தேவைக்கலவா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் பழுத்துருச்சு. நம்ம வந்து தாரோடு வந்து இந்த டைம் வெட்டலை. ஒரே டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் பழுத்துருதுன்னு சொல்லிட்டு வெட்டலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இருக்குது. நம்ம ஒரே 2-3 பழம் மட்டும் பழுத்துருந்துச்சு இல்லைங்களா, அதை மட்டும் அறுவடை பண்ணணும். அப்புறம் அப்பப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ஒவ்வொரு பழம் பழுத்துருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் அப்பப்போ பார்க்கும்போது அப்படியே பறித்து சாப்பிட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே நிறையாவே பழுத்துருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். இது வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மேலே பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்குது. அதோட தோல் வந்து விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது. மற்றபடி டேஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போலவே நல்லாயிருக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னொரு 10 பழத்து பக்கம் இருக்குது. அது எல்லாமே பழுக்கிறதுக்கு இன்னொரு 2-3 நாள் ஆகும். நம்ம வெட்டி வச்சோம்னா சீக்கிரமாக பழுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மரத்துலேயே விட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மயில் அணில் இதெல்லாம் சாப்பிட்டு போயிடும். இந்தாவா உனக்கு ஒன்று தர சிவன் டே இந்தா. வேண்டாமா உரிச்சு தரேன் உனக்கு. அவனுக்கு ஏன்னா வேணாம் மாட்டேக்குது போய். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கிறக்கே விட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி பழமெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா வவுக்க வவுக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்குவா. இப்போ மட்டும் கம்மனிரு. தண்ணி வைக்கிறதுக்கு வந்தால் மே போடுறதுக்கு வந்தால் ஒரே இடி இடிக்கிற மாதிரியே வருவா. பார்த்துட்டே இருக்காங்க. அதனால்
பாவம் அவையிலும் ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டுன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்தாச்சு. வெயிட் பண்ணு தரேன். அவ்வளோதான், மீதி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு. இன்னும் வேணுமா? ஒன்றே ஒன்று, அவ்வளோதான், இன்னும் இல்லை. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு அறுவடை பண்ணி. நம்ம பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே வீட்டு செலவுக்காக நட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு அறுவடை பண்ணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அறுவடை பண்ணிடணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு மீறினா ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா எல்லாம் முத்தி போயிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பிஞ்சாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்றும் சிறுசாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு கிடச்சிருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி என்னென்ன அறுவடைன்னு கடைசியாக பார்த்துடலாம். சொல்கிறியா நீ என்னென்னு சொல்லு பார்ப்போம். இது என்ன? கத்திரிக்காய், வெண்டைக்காய். இது என்னது? சிவப்பு சிவப்பு அவரை அவரை மிளகாய், வாழைப்பழம். ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை. அவ்வளோதான், இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.